அரச உத்தியோகத்தர்களுக்கு அவசர பணிப்புரை. வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு கடன் வழங்க வேண்டாம், வங்கிகளுக்கு தடை விதிப்பு. பிக்கு ஒருவரின் மோசமான செயல், 13 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. யாழிலிருந்து முல்லைத்தீவு சென்ற பெண் உள்ளிட்ட 13 பேர் அதிரடி கைது. ஒமிக்ரோன் தீவிரமடைந்தால் நாட்டில் சுகாதார கட்டமைப்பு சரிவடையும். அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதிக்குள் தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோகட வலியுறுத்தியுள்ளார். பூரணமாக தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தடுக்கும் வகையில் இத்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. அனைத்து அரசு நிறுவனங்களும் பொது இடங்கள் என்பதால் அந்த இடங்களில் பணியாற்றும் அனைவரும் தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும் என உபல் ரோகன தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு கடமைக்காக நிறுவனம் ஒன்றிற்கு செல்லும் எவருக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள் முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளார்களா என்று விசாரிக்க உரிமையுண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மீளவும் வாகன இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான வாகனங்கள் மின்சார வாகனங்களாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் கைத்தொழில்களில் முதலீடு செய்து நாட்டை கட்டி எழுப்புவதில் இணையுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களுக்கு இதன்போது அழைப்பு விடுத்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வங்கிகள் கடன் வழங்குவதை தடை செய்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு தொடர்ந்து கடன்களை வழங்குவதால் அரசாங்கத்தின் வங்கி அமைப்பு எதிர்காலத்தில் இயங்க முடியாது மற்றும் வீழ்ச்சியடையக்கூடும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக அரசின் வங்கி அமைப்பு சீர்குலைந்ததால் அதற்கு தாம் பொறுப்பேற்கப் போவதில்லை என கப்ரால் மேலும் அரசுக்கு அறிவித்துள்ளார். இதற்கிடையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு தொடர்ந்தும் கடன் வழங்குமாறு பல்வேறு தரப்பினர் வங்கிகளை வற்புறுத்தி வருவதாக அரசு வங்கிகளின் அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். பட்டவலை ருசல்ல பகுதியில் உள்ள பிஹாரி ஒன்றிற்கு பிக்கு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக வட்டவலை காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த பகுதியில் உள்ள 13 வயதுடைய சிறுமியொருவரை பிஹாரியில் வைத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக தெரிவித்து சந்தேக நபரான பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறுமியின் தந்தை வட்டவலை காவலில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிஹாரியின் பிரதம குருவால் தான் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக மாணவி தனது தந்தையிடம் கூறியதை அடுத்து தந்தை வட்டவலை காவல்துறையினரை முறைப்பாடு செய்துள்ளார். துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமி டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் விசேட நீதி வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தி வைத்திய அறிக்கை பெற்றுக்கொள்ளப்படவுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பிக்குவை ஹட்டன் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வட்டவலை காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவுக்கு வன்முறையில் ஈடுபட சென்ற பெண் உள்ளிட்ட 13 பேர் மடக்கி பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் மினி வேன் ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி கீரிமலை பகுதியைச் சேர்ந்த பெண் உள்ளிட்ட 13 பேர் முல்லைத்தீவு அலம்பில் பகுதிக்கு சென்று வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கும்பலில் தாக்குதலில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வாகனம் ஒன்றில் வந்த கும்பல் தனது பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டு 5 பேரை படுகாயங்களுக்கு உட்படுத்திவிட்டு தப்பிச் செல்வதனை அறிந்த ஊரவர்கள் வேனை துரத்தி சுற்றி வளைத்து மடக்கி பிடித்துள்ளனர். வாகனத்தில் பெண் உள்ளிட்ட 13 பேர் இருந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. ஒமிக்ரோன் பரவல் வீதம் அதிகரித்ததால் தொற்றுக்குள்ளாகுபவர்கள் தீவிர நிலையை அடையும் வீதமும் அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் சுகாதார கட்டமைப்பு முழுமையாக சரிவடையும் என தொற்று நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் ஷமித கிமிகே தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில்
நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் 202 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவற்றில் 60% 60 வயதிற்கு மேற்பட்டு நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடையதாகும். இவர்களில் பெரும்பாலானவர் முழுமையாக தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்களாகவும் உள்ளனர். எனவே அனைவரும் தாமதமின்றி 3rd கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டும். தற்போது பெரும்பளவில் ஒமிக்ரான் பரவலை காணப்படுகின்றமையால் காய்ச்சல் அல்லது ஏதேனும் உடல்நல குறைபாடு காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச உத்தியோகத்தர்களுக்கு அவசர பணிப்புரை. வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு கடன் வழங்க வேண்டாம், வங்கிகளுக்கு தடை விதிப்பு. பிக்கு ஒருவரின் மோசமான செயல், 13 சிறுமிக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. யாழிலிருந்து முல்லைத்தீவு சென்ற பெண் உள்ளிட்ட 13 அதிரடி கைது. ஒமிக்ரான் தீவிரமடைந்தால் நாட்டில் சுகாதார கட்டமைப்பு சரிவடையும்.